வெல்கம் டு மல்லிகா பத்னாத் வீட்டு சமையல். எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி புத்தாண்டுக்காக ஒரு குவிக் ஸ்வீட் சக்கரவள்ளிக்கிழங்கு ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சக்கரவள்ளிக்கிழங்கு ஹல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். 1/4 கிலோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. ப்ரெஷர் குக்கருக்குள்ளே ஒரு கிண்ணம் வச்சுட்டு இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு அதை வச்சுட்டு வேக வைக்கணும். மூடி வெயிட் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். கால் கிலோ சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு இப்போ 150 கிராம் சர்க்கரையை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். குங்குமப்பூ சிறிதளவு, தேவையான அளவு பசுனை. இப்போ ஒரு விசிலுக்கு இது வெந்துடுச்சு. இப்போ இதை தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சுக்கலாம். பாதாமியை சுடுதண்ணியில் போட்டு தோல் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக சீவி வச்சுருக்கேன். சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்ம அப்படியே தோல் எடுத்துகிட்டு துருவினாக்க தண்ணியில் போடணும் நிறமாறாமல் இருக்கிறதுக்கு, அது ஒரு ருசியை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு துருவிட்டு செஞ்சாக்க நிறம் மாறாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம அல்வா வரும். இப்போ தோல் எடுத்துகிட்டு துருவினாக்க இந்த அழாக்கில் 1.5 அழாக்கு வந்திருக்குங்க. அதே அழாக்கில் 1/4 அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பால் பவுடரில் கொஞ்சமாக இளம் சூடான தண்ணி ஊற்றிட்டு கட்டி தட்டாமல் கரைச்சி வச்சுக்கணும். ஒரு வாணலியில் கொஞ்சம் நெய் விட்டு வச்சுருக்கேன். இந்த நெய்யில் நம்ம இந்த வேக வச்ச சர்க்கரைவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டேன். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துடலாம். இதுலேயே பால் பவுடர் கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துலாம். குங்குமப்பூவும் இதுலேயே போட்டுறேன். விருப்பப்பட்டால் ஃப்ரெஷ் பாலும் போடலாம். இப்போ நான் வந்து பால் பவுடர் இருக்குங்கிறதுனால அது சேர்த்துருக்கேங்க, உங்களோட விருப்பம். இது ஆல்ரெடி வேக வச்சதுனால கொஞ்சமாக பால் போட்டால் போதுமானது. இது நல்லா கொஞ்சம் கெட்டிப்படுற வரைக்கும் கலந்து விடலாம். இந்த மாதிரி மத்திய மத்தியில் கலந்து விடலாம். இதெல்லாம் சேர்த்து ரொம்ப சிலப்பாங்க, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி செஞ்சால் இது அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டால் போதுமானது. மொத்தமாக ஒரு 5 to 7 மினிட்ஸில் அல்வா ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ நெய் போட்டிருக்கேன், ஆல்மோஸ்ட் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா பளபளன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாதாமி, பாதி இதில் போட்டுறேன். இதை தனியாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதோடு சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதுமானது. இது பாருங்கள், நல்ல பளபளப்பு வந்துருச்சு. அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். கையில் தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும். நல்லா வெந்துருச்சு. மிக சுவையான சர்க்கரைவள்ளி கிழங்கு ஹல்வா தயார். மிக சுலபமான இந்த ஸ்வீட்டை இந்த புத்தாண்டுக்கு எல்லாருக்கும் செஞ்சு பரிமாறுங்க. விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர்.